தன் கால்களை மூடி இரண்டு சேட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி தேனிகளின் கத்த பரிசுத்த 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் இறங்கியிருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவர் சொல்றது வந்து அதெல்லாம் போய்
நம்ம சொல்லுவோம் இந்த ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திர ஆண்டவரே, கோடாவது ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படி சொல்ற மாதிரி இந்த ஜனங்கள் வந்து அதிகமான கடவுள் கும்பிடுறதுனால அப்படி மல்டிபிளிகேஷன் சொல்லி 33 கோடி தேவி தேவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒழிய இந்த கோடி தேவருடைய பேர் யாருக்குமே சொல்ல தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்னத்தை நம்புறோம் அப்படி சொல்லி நமக்கே தெரியாத அளவுல நம்ம பரம்பரையா படிச்ச காரியத்துல என்ன செய்யறோம் சொல்லிக்கிட்டே வரோம். நேற்று நான் சொன்னேன், இந்த வேதத்துல வெளிப்படுத்தப்பட்ட தேவன் தான் பூர்ணமாக பரிசுத்தம் அல்லது பரிபூர்ணமாக ஒரு வெளிப்பாடுனாலே நமக்கு அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்காரு. பாக்கி எல்லாமே மனிதர்களால் அவருடைய கற்பனைகளால் உருவானதான காரியம் சொன்னேன். அதுல வந்து சில பேய் பிசாசனுடைய ஆவிகளும் கிரியப்படுது. இந்த நம்ம சொன்னமே 9 விசுவாசங்கள், தவறான விசுவாசங்கள், கடவுள் இல்லைன்னு சொல்லி விசுவாசம், இதெல்லாம் சில பேய் பிசாசனுடைய பொசஷன் அல்லது அந்த ஆட்கொள்ளுதல் கூட இந்த ஜனங்கள் மத்தியில் இருக்குது. சில நேரங்கள்ல இந்த பிசாசுகளே ஆண்டவர் பற்றி சுவிசேஷம் சொல்லுதான். ஒரு சாட்சி எங்க ஒரு சபையில வந்து ஒருத்தர் சொன்னார், அவர் பேர் முரளிதர், இவர் சாது பாலர்னு சொல்லி பேர் வச்சுக்கிறார். ஒரு மலையாளி ராஞ்சியில வேலைக்கு இருக்கிறார். வேலை போனோடனே அவருக்கு சூப்பர்வைசரா இருந்தாலும் ஒரு நல்ல இந்து பக்தன் மந்திரவாதர் ரொம்ப பேர் போனார். அவருக்கு குருவானவர் ரொம்ப பேர் போன மந்திரவாதர். அந்த அட்ராக்ஷன்ல அந்த பெரிய குரு கிட்ட போய் எல்லா மந்திரத்தையும் படிச்சு அந்த ஊர்ல தெரியப்படக்கூடிய ஒரு ஆளா வந்துட்டாரு. காளியை சேவிச்சு, பத்திரகாளியை சேவிச்சு, அந்த பத்திரகாளி மூலமா பெரிய பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆளும் கல்யாணம் பண்ண மறந்துட்டார். 45 வயசு, நல்ல காவி கட்டி கட்டி, ஜடமுடி வளர்த்து, தாடி வளர்த்து, அவர் ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்கு, அது பின்னாடி பூசரும் ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் மந்திரிகள் எல்லாரும் வந்து காலை விடுவாங்களாம். இப்படி இருக்கிற நேரத்துல இந்த பூசை பெண்ணி அந்த இவருடைய ஆத்மாவும் அந்த பேய் பிசாசின் ஆத்மாவும் ஒன்றா சேர்ந்த நேரத்துல இவர் எந்த தேவியை நினைக்கிறாரோ அந்த தேவி பேர்ல அந்த ஆவி வருமா. அந்த ஆவிட்டு இவர் பேசுவார். பேசுற நேரத்துல ஒரு நாள் பேசிட்டு நேரத்துல அந்த பத்திரகாளி ஆவி பேய் சொல்லியிருக்குது, மகனே உனக்கு 60 வயசு வரைக்கும் தான் ஆயுள் காலம், அந்த 60 வயசுக்குள்ளாக உன்னை விவேகானந்தர் மாதிரி நான் உலகத்துல எல்லா இடத்துலையும் கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே 60 வயசு சொன்னே இவர் கொஞ்சம் பயமா இருந்தாலும் தைரியமா இருந்துட்டு, அப்படின்னா பரவாயில்லம்மா, நான் 60 வயசுல செத்தாலும் பரவாயில்ல, எனக்குதான் அம்மா பரலோகம் தருவீங்களே, வைகுண்டத்துக்கு என்ன கொண்டு போவீங்களே, இன்னும் நாயனுக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பத்திரவாளி சொல்லியிருக்குது, உங்க உலகத்துல உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்டுக்கோ, ஆனா வைகுண்டத்துக்கு கொண்டு போவதுக்கோ பரலோகத்துக்கு கொண்டு போவதுக்கோ என்னால முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு பரந்த வெளி இருக்குது, அந்த பரந்த வெளியில என்ன மாதிரி நிறைய ஆவிகள் வாசம் பண்ணது. பத்திரவாளி சொல்றதும், மாரின்னு சொல்றதும், வேளாங்கண்ணி மாறான்னு சொல்றதும், மற்றபடி பல இடங்கள்ல புதுமையில் நடக்கிறதான ஒவ்வொரு சிலை வணக்கத்து பின்னாடி கிரியப்படுறதெல்லாம் நாங்க தான். ஆனா பரலோகத்து கொண்டு போவதுக்கு ஒரே ஒரு ஆளத்தால் ஆளத்தான் முடியும், அவர் முன்னாடி எங்களால நிக்கவே முடியாது. உடனே இந்த மந்திரவாதி கேட்டிருக்காரு, அப்படின்னு அந்த சாமி ஆறு அவர் சொல்லிக்கிறாரு, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, உலகத்துல ஒரு ஊழியர் சுவிசேஷம் எனக்கு சொல்லல, பத்திரகாளி எனக்கு சுவிசேஷம் சொல்லிச்சுன்னா. அப்படி அவர் சந்தேகமா ஆயிடுச்சு, இது என்ன செய்ய இயேசு மூலமா தான் பங்களத்துக்கு போக முடியுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரமா இருந்திருக்கிறார். இந்த இயேசு ஆறு எப்படிப்பட்ட ஒண்ணுமே தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. இனிமே உனக்கு நான் பூசை பண்ண மாட்டேன், ஒன்னு ஆராதிக்க மாட்டேன், பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டேன், நீ அந்த கடவுள் சொல்லி விரட்டி விட்டாராம். அடுத்த நாள் ஓட்டல இவர் கல்லாவில் இருக்கிற நேரத்துல ஒரு ஏழை ஊழியர் போயிட்டு, சன்னியாசி இப்படி இருந்தா போதாது, நீங்க பரலோகத்துக்கு போகணும், இயேசுவை நம்புங்க, இயேசு மூலமா தான் உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் பைசா கொடுத்து போனே கையடிச்சு கூப்பிடுற, கையடிச்சு கூப்பிடு, ஐயா உதவி சேர்ந்து வாரம், நேரத்து நான் கும்பிடுற பத்திரகாளி இயேசுவை பத்தி சொன்னா நீங்களும் அதே இயேசுவை பத்தி சொல்லி இயேசு ஆறு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அவர் அன்னைக்கு நடந்த கன்வென்ஷன் கூட்டு போய் 3 நாள் கன்வென்ஷன்ல அந்த ஆள் ரட்சிப்படைந்து அந்த தாடி முடி எல்லாம் வச்சு ஒரு போட்டோ எடுத்து அது பிற்பாடு ஞானஸ்தானத்தை பெற்று அவருடைய மனைவி அதே மாதிரி ஒரு ஆசிரமத்துல வளர்ந்ததான சகோதரி சுஜாதா என்ற ஒரு சகோதரியை விவாகம் பண்ணி ரெண்டு பேரும் தீர்க்க தரிசன ஊழியமா ஒரு சாட்சியோட அந்த அம்மா தீர்க்க தரிசனம் எங்க சபைக்கு வந்திருந்தாங்க. நான் சொன்னா, ஐயா நீங்க
சாட்சி முடிகிற வரைக்கும் தான் சபக்காரங்க கூப்பிடுவாங்க, சாட்சி முடிகிற இடத்துல உங்களுக்கு அழைக்க மாட்டாங்க. ஊழியர்கள் நிக்கிறனா நீங்க பைபிள் காலேஜில் போய் படிச்சு நல்ல ஒரு ஊழியரா வாங்க அப்படின்னு. சரி மாஸ்டர், நாங்க ஜெபம் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அடுத்த வாரத்துல என் வீட்டு வந்துட்டாங்க, ஐயா நீங்க பைபிள் காலேஜ் போக சொன்னால எங்களை சேர்த்து விடுங்க அப்படின்னு. ஐயோ இது பெரிய தொந்தரவா போச்சு, ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு இவங்க வந்து ஏற்கே வந்துட்டாங்க. சரி சொல்லி நான் படிச்ச பைபிள் காலேஜிலே அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன், 3 வருஷம் படிச்சாங்க. இன்னைக்கு பாலக்காடு என்றதான இடத்து பக்கத்துல எருமையூர் என்றதான கிராமத்தில் இந்துக்கள் மட்டும் உள்ளதான கிராமத்துல நல்ல ஊழியராக ஏஜி சபையினுடைய போதகராக குடும்பமா ஊழிய பாக்குறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் சொல்லலாம். அப்போ நம்ம படிக்கிறதான இந்த விசுவாசங்கள் நடைமுறையில நம்ம உண்மையிலே இதை பற்றி ஆராய்ச்சி பண்ற போது நடைமுறையில கூட சில பிசாசுக்கள் வேற இயேசுசாமி பேர்ல உண்மையாக பைபிளே வெளிப்படுத்தப்பட்டதால கடவுளை பார்த்து நடுங்கக்கூடிய அனுபவத்தில் இருக்குதா இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இயேசுசாமிய நம்ம தேவனாக ஏற்றுக்கொண்ட எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வைட் சப்ஜெக்ட் டைம் ரொம்ப முன்னாடி போயிடுச்சு, இருந்தாலும் நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்லிக் கொடுக்கறதுக்காக விரும்புறேன். சரியான ஆராதனைக்காக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வேதத்துல நம்ம பார்க்கற போது ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார் சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமும் 1:1 பார்க்கிற போது தேவன் ஆதியிலே வானத்தை பூமியில் சிருஷ்டித்தார் சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமும் 1 இந்த 2 வசனங்களை நம்ம பார்க்கிற போது தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு பார்த்துட்டு 2 வசனத்தை படிங்க, தமிழ்ல 2 வசனத்தை படிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதுல நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா நல்ல கடவுள், பெர்ஃபெக்டான கடவுள் ஒழுங்கில்லாத பூமியை வெறுமையான பூமியை ஏன் உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பண்டிதர்களுக்கு வந்தது. காரணம் அவர் உண்டு பண்ற எல்லா காரியமே பெர்ஃபெக்டா உண்டாக்கிருக்கிறார். பாருங்க நம்ம மூக்கை இந்த இடத்துல வச்சிருக்கிறார், இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் திங். சில ஆளுங்க வந்து தம் அடிக்கிறாங்க, முகத்துல கண்ணுல புகை விடாம இருக்கிறாங்க, மூக்கை இங்க வச்சிருந்தாங்க அப்படி இருக்கு. பாருங்க நம்ம கண்ணு 2 இந்த சைடு இருக்குது, பின்னாடி வர்ற இடத்துல திரும்பி பார்க்க கஷ்டமா இருக்கு. ஒரு கண்ணை இந்த சைடு, ஒரு கண்ணை இந்த சைடு வச்சிருந்தா அந்த முகம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. பாருங்க கத்து ஒன்று பண்ணின எல்லா காரியத்தையும் பெர்ஃபெக்டா செய்கிறாரு, கொண்டு பண்ணிருக்கிறாரு. ஆனா வானத்தின் பூமி சித்தித்தான் சொல்லி பார்த்துட்டு 2வது சொல்லியிருக்கிறாரு ஒழுங்கில்லாமையும் வெறுமையாக இருந்தது. ஏன் ஆண்டவர் சித்தித்தான பூமி அப்படி இருக்கணும், எதுக்காக ஒழுங்கில்லாத ஒரு காரியத்தை செய்யணும்? நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நல்லா எவ்வளவு பெர்ஃபெக்டா கட்டணும் அவ்வளவுதான் கட்டணும். ஆனா ஒழுங்கில்லாம ஆறு வீடு கட்டுவா? ஒரு தோட்டம் போடுற ஒழுங்கில்லாம எப்படி ஒரு தோட்டம் போட முடியும்? ஆறுபடிதாலே பண்டிதர் சிந்தித்த போது ஏசியா தீர்க்க தரிசனம் 16:12-32 எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 28:11-19 அடிப்படையில தேவன் முதலாவதாக ஒரு பூமியை உண்டாக்கி அந்த பூமியிலே மனித சிருஷ்டியை விட உயர்ந்ததான ஒரு சிருஷ்டியை, அதாவது பரலோகத்தினுடைய ஜீவிகள், ஒருவேளை தூதர்களாக இருக்கலாம் அல்லது தூதர்களை விட மேலான ஒரு ஒரு ஜீவிகளாக இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கோட்டரை இந்த முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டதான பூமியிலே அவர் ஆக்கியிருந்தார் என்றும், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக, இப்ப நம்ம படிச்சுமே எசையா 14:28 இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி அவருடைய பாவ நிமித்தமாக இந்த பூமி பாழும் சூன்யமாக ஒழுங்கில்லாமையாக வெறுமையாக போயிருக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு தியரி, அதன் பேர் கேப் தியரின்னு பேர். அந்த மாதிரி ஒரு தியரி பண்டிதர் மத்தியிலே அவங்க சிந்திச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நோகா காலத்துல பூமி ஒரு பாவமே செய்யல. நோகா காலத்துல இருக்கிற ஜனங்கள் தான் என்ன செஞ்சாங்க, பாவம் செஞ்சாங்க. அந்த ஜனங்களுடைய பாவ நிமித்தமாக பூமி என்ன செஞ்சது, நியாயத்திற்குள்ளாக போச்சு. சோதோம் கொமோரா ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, அந்த ஜனங்கள் பாவ நிமித்தமாக சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நியாய விதி வந்தது. நினைவே பட்டணத்துல ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, அந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு வந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆறாம் ஏவாலும் பாவம் செய்த நிமித்தமாக இந்த பூமி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சபிச்சாரு. அப்போ எந்த காலத்திலையும் பூமியிலே வாசம் பண்ணக்கூடிய ஆளு
பாவத்துடைய தண்டனைய இந்த பூமி என்ன செய்து அனுபவிக்கேண்டி வந்திருக்கிறது. ஆனபடினாலே முதலாவதாக சித்தித்தான வானம் பூமி இதை விட அழகா இருந்துச்சு. ஆனா அதிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தான தூதர்களோ செராபீன்களோ மனித சக்தியை விட உன்னதமான சக்தியா இருக்கிறதான அவங்களுடைய பாவ நிமித்தமாக ஒழுங்கில்லாய்மை வெறுமையுமாக இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாம் வசனம் முதல் ஒழுங்கில்லாய்மையான பூமியையும் வெறுமையாக இருந்தான பூமியையும் ஒவ்வொரு நாளும் மீண்டும் என்ன செய்கிறாரு? ரீக்ரியேஷன் செய்கிறார். ஹாலேலூயா! மீண்டும் அழகாக கிரியேட் பண்ணி பிரைஸ் லார்ட். ஆறாம் நாளிலே இதுக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இது எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ள வேண்டும். வானம் பூமி சூரியன் நட்சத்திரம் அது மாதிரி மிருகஜாலங்கள் இயற்கைகள் ஆறு கடல் கடலுக்குள்ளதான எல்லா ஜீவிகள் எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சாயலில் தம்முடைய சொரூபத்தில் மனிதனை உண்டாக்குவதாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் 26-28, ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் 7-8 எட்டாம் வசனம், ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் 18-25 வரை வசனங்கள், ஆதியாகமம் 5-1 1-3 வரை வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்க. ஒரு தடவை கூட சொல்றேன், ஆதியாகமம் 1 26-28, ஆதியாகமம் 2 7-8, ஆதியாகமம் 2:18-25, ஆதியாகமம் 5 1-3 வரைக்கான அதிகாரங்கள். இதுல எல்லாம் மனிதனை தேவன் எப்படி சித்தித்தார், சித்தித்த பிற்பாடு என்ன காரியங்கள் சொன்னார். ஒன்னாவது, மனிதனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். நான் சித்தித்ததான உலகத்திலே எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இரண்டாவது, நீ பெற்று பெருகி என்ன செய்யணும், இந்த பூமியை மொத்தமாக நிறைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நான் என்னுடைய சொரூபத்திலும் என்னுடைய சாதுருஷ்யத்திலும் இன்மை இமேஜ் என்னுடைய சொரூபத்திலும் என்னுடைய சாதுருஷ்யத்திலும் ஒண்ணு நான் சித்தித்தபடினாலே எனக்கும் உனக்கும் என்ன செய்யணும், ஃபெலோஷிப் வேணும். நீ எப்போ என் கூட என்ன செய்யணும், சேர்ந்து வாழணும். மூன்றாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். வெயில் ஆறுகிற நேரத்துல ஏதன் தோட்டத்தில் ஆறு வர்றாங்க, கடவுள் வர்றாரு. எதுக்காக வர்றாரு? மனிதனோடு ஃபெலோஷிப்புக்காக, மனிதனோடு ஐக்கியத்திற்காக. அதாவது முதலாவது தேவன் சிருஷ்டிக்கப்பட்டதான ஒன்னாம் பூமியிலே தூதருடைய ஆராதனை, அந்த தேவ ஐக்கியம் தேவனுக்கு நஷ்டமான போது அவங்க பாவம் செஞ்சு தேவனுடைய ஆராதனை இந்த பூமியிலே இழந்து போன போது அதே இடத்துல கொஞ்சம் கூட உயர்வாக தேவனுடைய சாயல்ல தேவனுடைய சொரூபத்துல தேவனுடையதான அதே இமேஜ்ல மனிதனை உண்டு பண்ணி அந்த ஆராதனை அந்த ஐக்கியத்தை பூமியிலிருந்து எனக்கு வேணும் சொல்லி ஆண்டவர் அனுசிக்கிறாரு. மீண்டும் அந்த காரியத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். எத்தனை வருஷங்க அப்படி தேவனுமா ஆராதனை இருந்தாலும் சொல்லி நமக்கு தெரியல. வேதத்துல 1 படைப்பு பற்றி பார்க்கிறோம், 2 மனிதனுடைய படைப்பை பற்றி பார்க்கிறோம், 3 உடனே பாவம் பிரவேசிக்கிறார் பார்க்கிறோம். வேதம் வந்து ஆண்டவருடைய டைரி கிடையாது, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். வேதம் வந்து ஆண்டவருடைய டெய்லி குறிப்பு கிடையாது. மனிதனுக்கு தேவன் ரட்சிப்பின் மார்க்கத்தை உண்டு பண்ணுகிற போது இந்த மனித ரட்சிப்பிற்காக என்னென்ன சம்பவத்தை என்னென்ன ஈவெண்ட் எடுக்கணுமோ அதை மட்டும்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எடுத்து வச்சிருக்கிறார். ஆனபடினாலே பாவம் இல்லாத யுகத்திலே அல்லது மனிதனை ஆண்டவர் சித்தித்து தேவ ஐக்கியத்திலே அவர்கள் வாழ்ந்த போது எத்தனை வருஷங்கள் பாவம் இல்லாம ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான் சொல்லி நமக்கு தெரியாது. தேவன் மனிதனை சித்தித்த பிற்பாடு அடுத்து முக்கியமான ஒரு ஈவன் முக்கியமான ஒரு சம்பவம் என்று கேட்டீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் பிரவேசிச்சது. அதனாலதான் திடீர்னு 3 அந்த காரியத்தை ஆண்டவர் எழுதி வைக்கிறார். அப்போ தேவ ஐக்கியத்திலிருந்து தேவனுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறதான ஆராதனையிலிருந்து தேவன் மனிதனுடைய ஆராதனையிலே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அந்த மகிமையிலிருந்து தன்னை விடுவிக்கும்படியாக தேவனுடைய கட்டளையை மீறி மனிதன் பாவத்துக்குள்ளாக விழுந்த போது அந்த ஆராதனை பூமியில் என்னாகுது, நின்று போய்விடுவதாக நம்ம பார்க்கிறோம். பாவ நிமித்தமாக அந்த ஆராதனை என்ன செய்யுது, நின்று போய். அந்த பாவம்னா என்ன அர்த்தம், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் sin, பாவம்னா என்ன அர்த்தம். அதாவது ஒரு அம்பு நம்ம எய்கிறோம், அம்பு எய்கிற நேரத்துல சரியான டார்கெட்ல இந்த அம்பு போய் விழணும். தேவன் மனிதனை எந்த உத்தேசத்திற்காக நிர்மித்தார், எல்லாவற்றுக்கு மேலான அதிகாரத்தை கொடுத்து எல்லாவற்றையும் ஆட்சி செய்து பெற்று பெருகி பூமியை நிறைத்து தேவனுக்குள்ளான ஆராதனையிலே ஒன்று சேர்ந்த ஐக்கியம்
செய்திக்கு விரோதமாக சந்தேகத்தை கிளப்பின போது தேவன் எந்த உத்தேசத்திற்காக மனிதனை செத்தித்தாரோ அந்த உத்தேசத்திலிருந்து அவர் என்ன செஞ்சா மாறி போனதைத்தான் பாவம்னு சொல்றோம். அல்லேலூயா. அதுக்குதான் கிரீக்கில் சொல்றாங்க ஹமாத்தியா. ஹமாத்தியா என்ன அர்த்தம்? ஒலிம்பிக் விளையாட்டு நடக்கிற இடத்துல அந்த காலத்துல அம்பு இருப்போது ரெஃபரி கூப்பிட்டு சொல்ற வார்த்தை தான். சரியான டார்கெட்ல அம்பு போய் விழுந்தாச்சுன்னா பிரைஸ் கிடைச்சது, ஓகேன்னு சொல்லுவான். இந்த அம்பு போற நேரத்துல இந்த டார்கெட்ல விடாம மேற்காணிக்கோ கிழக்காணி ஏதாவது மாறி போயாச்சுன்னா அந்த ரெஃபரி கூப்பிட்டு சொல்ற ஒரு வேடு ஹமாத்தியா. அதே வேடத்தான் பவுல் பாவம் என்று வேதத்துல எந்த இடத்துல எல்லாம் அவர் எழுதுறாரோ அதே வேடு ஹமாத்தியா என்கிறதான மிஸ்ஸிங் மார்க், உத்தேசம் தவறி போது. தேவன் நினைத்துதான் அந்த குறிக்கோள் வந்து மாறி போது. அதே வேடத்தான் பவுல் பாவம் என்றதான வேடுக்கு வேதத்துல யூஸ் பண்றார். அப்படி தேவன் நினைத்ததான அந்த ஆராதனை ஐக்கியத்தை விட்டு மனிதன் மாறி போன போது நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? ஆதியாகமம் 3:16-19 வரை நம்ம பார்க்கிறோம். எல்லா விதமான அதிகாரத்தையும் அவங்க இழந்து போனதான் நம்ம பார்க்கிறோம். 1:3-7 வரை பாவம் எப்படி பிரவேசிக்கும் சொல்லி போட்டிருக்கிறது. 3:16-19 வரை அவனுக்கு தேவன் கொடுத்ததான ஒவ்வொரு காரியங்களையும் இழந்து போனதாக நம்ம பார்க்கிறோம். இழந்து போன மனிதனை அல்லது தேவனுடைய காரியத்தில் அவன் மிஸ் ஆகி போய் தேவன் தந்ததான ஒவ்வொரு அதிகாரத்தையும் அவன் இழந்து போன போது தம்முடைய சாயலிலும் தம்முடைய சொரூபத்திலும் தேவன் சித்தித்தபடினாலே விழுந்து போன மனிதனை மீண்டும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எனக்கு மீண்டும் உன்னுடைய ஐக்கியம் தேவை, மீண்டும் எனக்கு உன்னுடைய ஆராதனை தேவை அப்படிங்கிறதுக்காக வேண்டி 3:21 நம்ம படிக்கிற போது ஒரு தோலை எடுத்து அவனுக்கு உடுப்பாக நினைச்சாரு உண்டாகி கொடுக்கிறார். 3:21 தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு குடித்தினார். அப்போ முந்தி வாழ்ந்துகிட்டு இருந்த தூதர்கள் என்ன பாவம் செஞ்சாங்களோ அதே பாவத்தை தான் மனிதன் செஞ்சார். தூதர்களை ஆராதிக்காமல் தேவன் அவர்களை தள்ளிவிட்ட போது மனிதன் பாவம் செய்த போது அவனை மீண்டும் ஆதரிக்கும்படியாக தேவன் அன்பு கூறுகிறார். காரணம் அவர் சாயலிலும் அவர் சுரூபத்திலும் சித்திக்கப்பட்டபடினாலே என்ன செய்தாரு? தோல் உடைகளை ஒன்று பண்ணி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீ முந்தி என்னுடைய மகிமையிலே என்னுடைய அதிகாரத்திலே என்னுடைய ஞானத்திலே எல்லாவற்றால் நிறையப்பட்டதான அந்த மகிமையில என்ன நேரா பார்த்துட்டு இருந்த, ஆனா இப்ப பாவம் உனக்குள்ளாக பிரவேசப்படினாலே என்னையும் உங்களை பாவம் ரெண்டாக பிரித்து விட்டபடினாலே என்ன நேரா ஒன்னு பார்க்க முடியாது. இனி எப்பவாவது உனக்கு என்னை ஆராதனை பண்ண வேண்டுமானால், என்கிட்ட உனக்கு ஐக்கியம் வேண்டுமானால், என்னிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டுமானால், ரத்தம் சிந்துதல் அல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதபடினாலே மிருக பலிகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு அதற்காக தோல் உடைகளை மனிதனுக்கு என்ன செய்யறாரு? உடுத்து வைக்கிறார். ஆனபடினால்தான் 4 வருகிற போது என்ன செய்யறோம்? முதல் முதல் ஒரு ஆராதனையை நம்ம பார்க்கிறோம். ஆதாமுடைய பாவ நிமித்தமாக அவன் விழுந்து போன போது தேவன் அவருக்கு தோலுடைகளை உருவாக்கி தந்து பலி மரணத்தை அல்லது பலிகளை அவர் என்ன செய்கிறாரு? தேவனுக்கு மாதாவும் இடையில வைக்கிறார். இவருடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். ஆபேல் 2வது ஆள் பேர் காயின் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆபேல் வந்து என்ன செய்யறாரு? ஆட்டின் தொழுவத்திலிருந்து உச்சிதமான காணிக்கை கொண்டு வந்து பலி கொடுக்கிறார். காயின் வந்து விவசாயி, ஆனபடினாலே அந்த விவசாய பொருள்களை வந்து பலி கொடுக்கிறார். அவர் வந்து ஏதாவது அலுவலக சாமான்கள் ஒன்றும் கொண்டு வரல, உச்சிதமான பொருளை தான் கொண்டு வந்தார். ஆனா ஏதன் தோட்டத்துல 6 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இனி என்ன ஆராதிக்கணும்னா ஏங்கிட்ட நீ வரணும்னா ஒரு மிருகத்தை அறுத்து அதன் ரத்தத்தை சிந்தி பலி செலுத்தின் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். அந்த காலத்துல புஸ்தகங்கள் ஒண்ணும் இல்லாதபடினாலே ஆதாம் தம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். ஆறுபடினாலே ஆபேல் தேவ சித்த பிரகாரம் தேவனை ஆராதனை பண்ண வர்றான். காயின் வந்து எனக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுபடி கேட்க தெரியாது, என்கிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் செய்ய முடியும். சுய சித்தமாக தேவனை ஆராதிக்க வருகிற போது தேவ மகிமையிலிருந்து காயின் செய்யறான், தள்ளப்படுறான். தள்ளப்பட்ட உடனே இவர் எழுந்து இந்த ஆபேலை கொன்று போடுவதாக
சேத் என்கிறதான ஒரு மகனை தருகிறார். சேத்துடைய காலத்திலே மீண்டும் தேவ ஆராதனை ஆரம்பிக்கப்படுகிறது. மிருகங்களை அறுத்து பலி செலுத்தி தேவனை ஆராதித்து வருகிறார்கள். இந்த சேத்து காலத்துல முன்னாடி போகிற போது நோவா காலம் வரைக்கும், நோவா காலம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் அநேக ஜனங்கள் முதல் முதலாக தேவனை ஆராதித்து நல்லபடியா வந்தாங்கனாலும் சேத்துக்கு பிற்பாடு நோவாவுக்கு இடையில்தான காலகட்டம் வந்த போது நிறைய பேரு பாவம் செய்து தேவ மகிமைக்கு விரோதமாக நம்ம பார்க்கிறோம். மூன்று பாவங்கள் நோவா காலத்திலே, மூன்று பாவங்கள். ஒன்னாவது சாப்பிடுறது, இரண்டாவது குடிக்கிறது, மூன்றாவது விளையாடு. திங்கணும் குடிக்கணும் விளையாடு. இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஆண்டவர் சொன்னார் மனித குமாரனுடைய வரவு போது எப்படி நடக்குமா, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்குமா. நோவா காலத்துல பாவம் என்னது? நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா விளையாடு. விளையாட்டு சொன்னா ஒலிம்பிக் விளையாட்டோ கேம்ஸ் ஒண்ணு கிடையாது, துர்மார்க்கமான விளையாட்டு தான் விளையாட்டு சொல்லி போட்டிருக்குது சோதரம். இந்த மாதிரியான பாவம் வந்த போது எல்லாரும் தேவ மகிமை இழந்தவர்களாக போன போது தேவர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, நோவாவை நீதியுள்ள ஒரு மனிதனாக பார்க்கிறார். பாருங்க அஞ்சாம் அதிகாரம் நாலாம் வசனம், அஞ்சாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம பார்க்கிறது சேத்தை பற்றி பார்க்கிறோம். சேத்து பிற்பாடு நாலாம் அதிகாரம் 21 300 வருடங்கள் தேவனோடு கூட நடந்து தேவனை ஆராதித்த மனிதனாக பார்க்கிறோம். நோவானுடைய காலத்திலே பாவம் தின்று குடித்து விளையாடுற சுபாவத்திலே 6-ம் அதிகாரம் 8-ம் வசனத்திலே எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு போன போது நோவாவுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாதிரி 6-ம் அதிகாரம் 9-ம் வசனத்தை படிக்கிற போது நோவா நீதிமானாக இருந்து எல்லா விதமான குற்றமற்ற செயல்களை செய்து ஆண்டவரோடு கூட நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனபடினாலே தேவன் மீண்டும் இந்த உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு ஒரு புதிய ஆராதனை கூட்டத்தை உருவாக்குறதுக்காக அவர் பிளான் பண்ணி நம்ம பார்க்கிறோம். வெள்ளத்தை அனுப்பி பூமியை சுத்திகரிக்கிறார். அந்த சுத்திகரிப்பின் பிரகாரம் எல்லா பூமியும் நியாய தீர்ப்புக்கு போன பிற்பாடு நோவாவும் அவருடைய குடும்பத்தில் பெற்றதான 8 பேர் மட்டும் என்ன செய்தாங்க, ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். நோவாவும் 8 பேரும் அவர் குடும்பத்திலிருந்து வந்த உடனே மீண்டும் என்ன செய்த உலகத்துல ஆராதனை ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த 8-ம் அதிகாரம் 7-ம் அதிகாரத்துல நீங்க பார்த்த உடனே வெள்ளத்திலிருந்து விடுதலை பெற்று வருகிறதான அந்த நோவா இறங்கி வந்தவுடன் என்ன செஞ்சாரு, ஆராதனை செய்வதாக நம்ம பார்க்கிறோம். 8-ம் அதிகாரம் 20-ம் வசனம் அது மாதிரி 9-ம் அதிகாரம் 1-7 வசனம் வரை நோவா இறங்கி வந்தவுடனே மீண்டும் ஆராதனை ஆரம்பித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வதாக பார்க்கிறோம். இந்த நோவாவுக்கு 3 குழந்தைகள் சொல்லி பார்க்கிறோம். சாபத்துக்குள்ளாக போறதாக நம்ம பார்க்கிறோம். 9-ம் அதிகாரம் 18-25 வரை காம் தேவனுடைய சாபத்துக்குள்ளாக போய் தேவ திட்டத்திலிருந்தே பூர்ணமாக மாற்றப்பட்டு போகிறார். யாவேத்தை பற்றி எந்த விதமான தெளிவுமே கிடையாது. அவங்க எங்க சிதறி போனாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. மறுபடியும் நம்ம சேவனுடைய வம்சத்தை பற்றி பார்க்கிற போது சேவனுடைய ஆசீர்வாதங்கள் மீண்டும் 9-ம் அதிகாரம் 28-ம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்படி சேவ் வளர்ந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக வருகிற போது 11-ம் அதிகாரத்திலே மீண்டும் தேவனுக்கு விரோதமான ஒரு ஆராதனை ஆரம்பிக்கப்படுகிறது. நோவா காலத்துல புசித்து குடித்து விளையாடுற பாவத்தினால தேவனுடைய நியாயத்திற்கு இந்த பூமி உள்ளானது. அதே நேரத்துல மீண்டும் தேவன் நியாயத்திற்கு பழித்து ஒரு சுத்திகரணம் செய்து 8 பேர் ரட்சித்து மறுபடியும் ஆராதனை ஸ்டார்ட் பண்ற போது அவங்க வளர்ந்து 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 வந்த உடனே இந்த காமனுடைய சந்ததிகளும் யாவேத்துடைய சந்ததிகளும் ஒன்றாக சேர்ந்து காமனுடைய சந்ததியில் பெற்றதான நிம்ரோத்தின் முதலான தலைமையிலே ஒரு பெரிய தவறை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன தவறுன்னு கேட்டீங்கன்னா, பாபேல் என்றதான இடத்துலே ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகிறாங்க. 11-ம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த பாபேல் கோபுரம் முதல் தான் உலகத்துல முதல் முதலாக விக்கிரக ஆராதனை ஆரம்பமானது. கடவுளை பதிலாக நமக்கு பேர் உண்டாகும்படி, நம்முடைய பெயர்களை நிலைநிற்கும்படி, நாமாகவே தேவனிடத்தில் ஏறி போகிறான்னு சொல்லி கடவுளுக்கு பதிலாக ரூபங்களை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனை ஆதியாகமம் 11-ம் அதிகாரத்திலே பாபேல் என்ற
பாபிலோன் சாம்ராஜ்யமாக வளர்ந்து வந்தது. அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் இன்னைக்கு ஈரான் ஈராக்காக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிற போது உலகத்துல விக்கிரக ஆராதனை, மந்திரவாதம், வில்லி சூனியம், எல்லா விதமான காரியம் ஆரம்பித்த இடம் என்னதான் பாபிலோன்ல தான். அங்கு இருந்துதான் உலகத்துல எல்லா இடங்களுக்கும் விக்கிரக ஆராதனையும் செய்வின, மந்திரவாதம், குறி சொல்றது, சோசியல் சொல்றது, ஆஸ்ட்ரோலஜி, இந்த மாதிரியான எல்லா தவறான காரியங்களும் எல்லாவற்றினுடைய உறவிடம் வந்து பாபிலோனிய மதத்துல தான். அந்த பாபிலோன் இருந்துதான் உலகத்துல இந்த காரியங்கள் எல்லாம் பரவி உலகத்துக்கு விக்கிரக ஆராதனையாக மதுவை கொடுக்கிறதான பாபிலோன் சொல்லி வெளிப்படுத்துற விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை முதல் முதலாக பாபில் என்ற இடத்திலே ஆரம்பித்து மனிதர்கள் தேவனை ஆராதிக்கிறது பதிலாக விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சேத் என்ன செய்யறாரு, கொஞ்ச காலம் இதெல்லாம் பார்த்து கவலையாக இருந்து மறுபடியும் அவர் பிள்ளைகள் பெற்று வளர்ந்து வருகிற போது கடைசியாக தேராகின்றதான ஒரு மனுஷனும் இதெடுத்து தேராடு என்றதான ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். தேரார் என்றதான மனுஷன் தேவனுக்கு பயந்தவனாக அந்த சேவனுடைய சந்ததியில் வந்தவனாக இருக்கிற போது இந்த தேராரை பற்றி யூதருடைய தல்முதல் சொல்லப்படுது எப்படி கேட்டீங்கன்னா, விக்கிரகங்களை உண்டாக்கி விக்கிரதான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனா. நான் சொன்ன எல்லா விக்கிரக ஆராதிகளாக போன போது இந்த சேவனுடைய வம்சத்தில் இருந்ததான தேராறு என்ன பண்றாரு, மற்றவங்களுக்கு சிலைகளை ஒன்று பண்ணி விற்கக்கூடிய ஒரு விக்கிரக வியாபாரியா இருக்கிறார். இவர் மகன் தான் ஆபிரகாம், இவர் மகன் தான் ஆபிரகாம். இப்ப பாருங்க, சேம் மறிக்கிற போது நிறைய வயசு, 900 வருஷத்துக்கு மேலாக சேம் வாழ்ந்துட்டு இருந்தார். தேராகு உடைய மகனாக ஆபிரகாம் வந்த போது கிட்டத்தட்ட 15 வயது பிராயம் இருந்திருக்குது. அப்ப வம்சாவளி எல்லாத்தையும் நம்ம படிக்கிற போது சேம் மறிக்கிற நேரத்துல ஆபிரகாமுக்கு 15 வயசு. இந்த சேம் நோகாவுடைய பையன். நோகா காலத்தில் நடந்த தண்ணி வெள்ளப்பக்கத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நோகா கிட்ட தேவன் பேசுறது நல்லா தெரியும். நோகா ரட்சிப்பு பெற்ற உடனே பலிபீட செலுத்தி பலி கொடுத்ததுலாம் நல்லா தெரியும். இந்த உலகத்துல எல்லாருமே விக்கிரக ஆராதனையா போன போது சேம் என்ன செய்யறாரு, ஆபிரகாம் ஆகிறதான தன்னுடைய பேர பிள்ளைக்கு இதெல்லாம் தவறான ஆராதனைப்பா, நமக்கு நம்மகிட்ட பேசக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார், அவரை ஆராதிக்கணும்னா மிருகத்தை அறுத்து ரத்தம் சொல்லி பலி கொடுத்து நம்ம ஆராதிக்கணும், நம்ம எல்லாம் ஒரு பெரிய நியாய தீர்ப்பில் இருந்து விடுதலை பெற்று வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதான தெய்வீக ஞானத்தை, அந்த சக்தி ஆராதனை, தேவனுக்குள்ளாக கொடுக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை இந்த தாத்தாவாக சேர் 15 வயது பிராயமாகிற ஆபிரகாமுக்கு பேர பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த உடனே ஈவன் அவர் ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குறதான குடும்பத்தில் பிறந்தாலும் ஆபிரகாமுக்கு இந்த மாதிரி காரியங்கள்ல விருப்பம் இல்லாததாக நம்ம பார்க்கிறோம். ஆனபடினாலே உலகத்துல எல்லாவற்றையும் கடவுள் பார்க்கிறார். எல்லாரும் விக்கிரக ஆராதிகளா மாறிட்டாங்க. கடவுளுக்கு கிடைக்க வேண்டிய ஆராதனை, சத்திய ஆராதனை உலகத்துல கிடைக்கல. இது கடவுள் சொல்லி கடவுளுக்கு சிம்பிளா போடுறது இப்படிதான். உலகத்துல எல்லாரையும் பார்க்கிற நேரத்துல எல்லாரும் விக்கிரக ஆராதிகளா இருக்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் ஆபிரகாமுடைய காலம் வரைக்கும் உலகத்தை ஆண்டு ஒரே கண்ணாத்தான் பார்த்தார். இந்த மனிதர்கள் எல்லாம் நல்லாக்க முடியும் சொல்லி ஒரே கண்ணாத்தான் பார்த்தார். ஆனா இதுல இருந்து ஆபிரகாமையும் மற்ற ஜாதிகளையும் ரெண்டு குரூப்பாக என்ன செய்யறாரு, பிரிக்கிறாரு. ஆபிரகாமையும் ஒரு ஜாதியாகவும் மற்ற ஜாதிகளை புற ஜாதிகளாக ஜென்டைல்ஸ் ஆகுவாரு செய்யறாரு, பிரிக்கிறார். அவர் ரெண்டு பாகமாக ஆண்டு செய்யறாரு, மாற்றுறார். இந்த புற ஜாதிகள் இருந்து ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார். தேர்ந்தெடுத்துக் கொள்வது நம்ம எங்க பாக்குறோம், 12 அதிகாரத்திலே நம்ம பாக்குறோம். 7 ஆசீர்வாதங்களை குறித்து தேர்ந்தெடுத்துக்கிறார். எதுக்காக ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், 4 முக்கியமான காரியம். 1, எல்லாரும் விக்கிரகத்தை ஆராய்த்து கொண்டிருக்கிற போது உண்மையான கடவுளை ஆராதிக்க எனக்கு தனிப்பட்ட ஒரு கூட்டம் தேவை. 2, அந்த உண்மையான கடவுளை ஆராதிப்பதுனாலே அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறது, உலகத்தில் அவங்க என்ன செய்யணும், காண்பிக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாக நான் அவங்களை உலகத்துக்கு பிரசன்ட் பண்ணணும், அதுக்காக ஒரு கூட்டம் அவருக்கு தேவை. 3, எதுக்காக தேவன் அவரை தேர்ந்தெடுத்தார் கேட்டீங்கன்னா, தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய தத்துவங்களையும் அவங்க பெற்று பின்னாடி வர தலைமுறைக்கு அவங்க பாதுகாத்து வைக்க வேண்டும், அதுக்காக ஒரு பரிசுத்த கூட்டம் தேவனுக்கு தேவைப்பட்டது, அதுக்காக ஆபிரகாமை தேவன் தெரிந்திருக்கிறார். 4, எதுக்காக ஆபிரகாமை தேவன் தெரிந்திருக்க கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல வச்சு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ப்ரோமிஸ் கொடுத்திருக்கிறார்.
ஸ்ரீவித்தானவன் வந்து இந்த பாம்பினுடைய தலை என்ன செய்வான், நசுக்குவான். அந்த ஸ்ரீயின் வித்தாக ஒரு பரிசுத்த சந்ததியை, ஒரு பரிசுத்த மகனை உலகத்துல பிறக்க வைக்கணும்னா எனக்கு என்று சொல்லி பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும். அந்த கூட்டத்திலே இயேசு கிறிஸ்துவாகிற ஸ்திரீயின் வித்தை நான் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இந்த நான்கு முக்கியமான உத்தேசத்திற்காக தேவன் ஆபிரகாமை தனியாக பிரித்தெடுத்து இந்த ஆபிரகாமனுடைய தலைமையிலே அவர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு கூட்டரை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அது வரைக்கும் ஒன்னா இருந்த கூட்டத்துல இப்ப என்னாச்சு, இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தனிப்பட்ட கூட்டம், இரண்டாவது இஸ்ரவேல சேராதவங்க எல்லாம் புறஜாதிகளான ஒரு கூட்டம். இந்த இஸ்ரவேலுடைய சத்துவத்தை பிடித்து நம்ம பார்ப்போம். ரொம்ப சீக்கிரமா நான் சொல்லிட்டு போறேன். ஆபிரகாமுக்கு இஸ்ராக்கு மகனாகிற ஆபிரகாமுடைய ஆராதனை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து அநேக விதமான ஆராதனைகள் செய்ததாக நம்ம பார்க்கிறோம். 12:7, 12:8, 13:4, 13:18, 15:13, 21:33, 22:5. இந்த வசனம் எல்லாம் படிச்சு பாருங்க. ஆபிரகாமை தேவன் அழைத்து கானான் தேசத்துக்கு கொண்டு போன போது எங்கெல்லாம் அவர் கூடாரம் போட்டாரோ அந்த கூடாரம் போட்டது முன்னாடி இல்லாட்டி கூடாரம் போட்ட பிற்பாடு உடனே பலிபீடம் கட்டி ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அறுத்து தேவன் என்ன செஞ்சாரா, ஆராதித்துக்கிட்டே வந்தாராம். ஆராதனை இல்லாம ஆபிரகாம் என்ன செய்யல, ஒண்ணுமே செய்யல. அவருடைய மகனை பாக்குற போது, ஈசாக்கை பாக்குற போது அவரும் தேவன் என்ன செஞ்சாரா, ஆராதிக்க கூடிய ஒரு மகனாக இருந்திருக்கிறார். தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு மகனாக நம்ம பார்க்கிறோம். 26:25 பார்க்கிற போது ஈசாக்கும் தன்னுடைய தகப்பன் வழியிலே தேவனை ஆராதிக்கிற மகனாக நம்ம பார்க்கிறோம். இந்த ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ஈசாக்குங்கிறதான ஒரு மகன் பிறக்கிறான். இவருக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒன்னாவது ஆள் பேரு ஏசா, உங்களுக்கு தெரியும். இரண்டாவது ஆள் பேரு யாக்கோ. இந்த ஏசா நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் ஈசாக்கு சொன்னதான அந்த காரியம், இந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளா இருக்கிற நேரத்துல ஆபிரகாம் தேவனை பார்த்தது, சந்திச்ச காரியம், பேசின காரியம், ஆராதனை செய்ய வேண்டிய முறைமைகள் எல்லாத்தையும் தன்னுடைய மகன் மூலமாக நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த குடும்பம் ஆராதனை குடும்பமாக வளர்ந்துட்டு வருது. அதுல ஏசா என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரியவருக்கு ஏதோ தலைக்கு லூசு, எங்க அப்பாவுக்கு லூசு, எப்ப பார்த்தாலும் பலிவீடும் ஆராதனை சொல்லி நடக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் பிரேயர் மீட்டிங், எப்ப பார்த்தாலும் ஆராதனை, எப்ப பார்த்தாலும் கூட்டம், விசிட்டிங் மாஸ்டர் வந்திருக்கிறான்னு சொல்லி ஓடிடுறாங்க. எனக்கு என்ன செய்யணும், அதிகமா வேலை பார்க்கணும், எனக்கு நல்ல தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் இவர் எங்க போயிட்டு இருந்தாரு, வேட்டைக்கு போயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, ஐயா என்ன கூட்டத்துக்கு வரல, ஐயா வேட்டைக்கு போயிருக்கிறாங்க. நான் தான் என்ன செய்யறேன், இவர் எல்லா காரியத்தையும் ஈஸியா நினைச்சார். ஆனா யாக்கோபு கூடாரத்துல இருந்து அந்த தாத்தா சொன்ன காரியம், அப்பா சொன்ன காரியம், அவங்க அம்மா சொன்ன காரியம், நம்ம குடும்பம் மூலமாக உலகத்துல தேவன் ஆராதனை ஸ்தாபிக்க போகிறார், நம்ம குடும்பம் மூலமாக ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார் அப்படிங்கிறதால அந்த தத்துவத்தை எடுத்து யாக்கோபு கூடாரவாசியாக இருந்து பல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நினைக்கிற போது அவனுடைய வாழ்க்கையை தோல்வி அடைந்து வீட்டை விட்டே ஓடுறதா நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் சரித்திர நீங்க படி 28 நம்ம பார்க்கிற போது அவர் தேவனை முகாமுகமாக கண்டு மூன்று தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம், இந்த தேவனுடைய தேவனாக இருப்பார், நான் தூணாக நிறுத்தின கல்லை நான் தேவனுக்கு ஆலயமாக கட்டுவேன், எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நான் தசம பாகங்களை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போறார். 20 மாமா வீட்டுல போய் உழைச்சி 1-4 மனைவிகளை கட்டி 12 பிள்ளைகளும் அனுசரிச்சாரு. வர்றார் வந்து பெதேல வந்து ஆராதனைக்காக ஒரு கோயில் கட்டுறது பதிலாக 32:33-34 ஆராதிக்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன செய்யறாரு, பல இடங்களை தியானி பண்ணி வீட்டை கட்டி தோட்டம் போட்டு தொழுவை கட்டி பால் கறந்து தயிர் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கிற நேரத்துல இந்த குடும்பத்துல பல விதமான டிராஜடிகள் நடக்கிறத நம்ம பாக்குறோம். என்ன டிராஜடி தெரியுமா, மகள் என்ன செய்யறாரு, ஒரு அந்நிய ஜாதிக்காரருக்கு எடுத்துருக்காரு. அந்நிய ஜாதிக்கு எடுத்த உடனே ரெண்டு பிள்ளைங்க சிமோன் லேவியும் கொலை பாதகர்களாக மாறினாங்க. கொலை பாதகர்கள் தேவ சன்னிதானத்துல வர முடியாது. ரூபன் அந்த நாட்டு பழக்க வழக்கத்தின்படி தவறான ஒரு பாவத்தை செய்து அந்த குடும்பத்தினுடைய ஆராதனை நஷ்டப்படுத்தி விடுறான். 35:22 அது என்ன